வணக்கம் கல்பனா அக்கா. வணக்கம். உங்களை நான் இந்த கோயிலில் நிறைய நாளாக காண்றேன். நீங்கள் அம்மாவுக்கு நிறைய தொண்டு செய்கிறீங்களோ பேருந்து இங்கே எவ்வளோ நாளாக இங்கே வாரீங்க? நான் கிட்டத்தட்ட 28-29 வருஷமாக அம்மா அந்த ஆலயத்தில் தொண்டராக இருக்கிறேன். அது எங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு செயல். அதாவது அம்மாவுக்கு அந்த ஒரு தெய்வத்துக்கு தொண்டு செய்கிறத நாங்கள் பெரும் பாக்கியமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். உதாரணமாக நாங்கள் சின்ன பிள்ளையில படிச்சிருக்கிறோம், மனித உருவில் வந்து அதாவது தெய்வங்கள் வாழ்கின்ற ஒரு வரலாறு இருக்கிறத நாங்கள் சின்ன பிள்ளையில படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அம்மாண்டி ஆலயத்துக்கு வந்து அதை பார்த்த பிறகுதான் அந்த வரலாறு எல்லாம் உண்மை என்றதை நான் உணர்ந்து கொண்டேன். இதில் வந்து நீங்கள் கணபேருக்கு அற்புதங்கள் நடந்திருக்கு, அதை நிச்சயமாக நீங்கள் அம்மாண்ட ஒரு அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தொண்டரை அதை நிறைய பார்த்துருப்பீங்கள். ஆமாம், நிறைய அதிசயங்களை பார்த்துருப்பீங்க. ஓ, நிறைய பார்த்துருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு குழந்தைகள் இல்லாமல் வைத்தியரால் கைவிடப்பட்டவர்கள் கூட இங்கே வந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு இங்கே நாகதோஷம் செய்யும்படியும் அவருக்கு வைத்தது தேசிக்க வெட்டி உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயம் குழந்தைகள் கிடைக்கும் என்று கூறியிருந்தார். அதே மாதிரி குழந்தை கிடைத்திருக்கு. அந்த மருத்துவர்களை கூட பெரிய அதிசயம் என்னென்றால் அவர்களால் கூட கைவிடப்பட்ட அந்த பெண்ணுக்கு குழந்தை கிடைத்தது அந்த வைத்தியருக்கு கூட பெரிய ஒரு அதிசயம். அந்த குடும்பம் இப்பவும் இந்த வருஷமும் தேர்திருவிழாக்கெல்லாம் வந்து சென்றார்கள். பிள்ளைகள் இப்போ பெரியவர்களாக வளர்ந்து ஆலயத்துக்கு வந்து செல்வதை நாங்கள் நேராக பார்க்கின்றோம். அதே போல் நிறைய பேருக்கு நானும் அதே மாதிரி நிறைய பேரை கண்டிருக்கேன். எங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்குது. கனடாலேருந்து நான் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறேன், அவைக்கும் அந்த மாதிரி அனுபவம் இருக்கு. இந்த கோயிலில் நான் பார்த்த ஒரு வித்தியாசம் என்னென்றால், நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் நிறைய பேர் அங்கே இருப்பினும் அம்மா தனியாக இந்த கோயிலை இயக்க வைத்துக் கொண்டிருக்கோம். அதுக்கு உங்களை மாதிரி தொண்டர்கள் தான் முக்கிய காரணம். அது உண்மைதான். ஏனென்றால் தாயாரில் வந்து இப்போ பல அவதாரங்கள் எடுத்து 25 அவதாரங்கள் எடுத்து இப்பொழுது சிவகாமி அம்பாள் அவதாரமாக இருக்கிறார். அவர் வந்து ஒரு தெய்வமாக இருக்கேக்கில்ல தெய்வ செயல என்று தான் நான் கூறுவேன். எந்த நேரம் என்ன நடக்க வேணும் என்று அந்த தெய்வ செயலின்படி தான் தாயார் இங்கே செய்து கொண்டிருக்கிறார். கண்ண பேர் கேட்பார்கள், நிறைய பேர் கேட்பார்கள், எத்தனை மணிக்கு போனால் பூசைக்கு போகலாம், எத்தனை மணிக்கு திருவிழா தொடங்கும், எத்தனை மணிக்கு திருவிழா முடியும். ஆனால் தெய்வ நிலையில இருந்து செய்யும் பொழுதும் அந்த நிலையில இருந்து செய்கின்ற அந்த நேரத்தில் தான் தெய்வத்துடைய தொடர்பின்படி, அதாவது தெய்வம் இருந்து நடத்தி கொண்டு இருக்கின்றது இந்த ஆலயத்திலே. அதைத்தான் நான் கூறுவேன். ஒவ்வொரு செயல்பாடுகளும் தெய்வ செயல்பாடுன்னு தான் நான் கூறுவேன். சில நேரங்களில் அடியவர்கள் வந்திருந்து ரெண்டு மணித்தியாலமாக நாங்கள் காத்திருந்த நாங்கள் அம்மாவோட கதை கீழாக போயிட்டு பூசைகள் பார்த்து கொண்டிருந்தது அம்மா அந்த தொடர்பு கிடைக்கலன்னு சொல்லுவார்கள். ஆனால் அம்மா சொல்லுவா, இந்த ஆலயத்தில் வந்து ரெண்டு மணித்தியாலம் இல்லை மூன்று மணித்தியாலம் இருந்தாலே உங்களுடைய துன்பந்தி ஏறம் போகும். ஏன்னா இது சக்தி வாய்ந்த ஒரு மண் தாயாருடைய ஆலயம். அந்த சக்தியை நாங்களும் உணர்ந்திருக்கிறோம், நிறைய பேருக்கு இருந்திருக்கு. இன்னும் ஒன்று கல்பனாக்கா, இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்க என்றால் எனக்கு நினைப்பிற்கு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 15 வருஷத்துக்கு முதல் அம்மா நாங்கள் 2002 வந்த நாங்கள். அதுக்கு பிறகு எங்களுக்கு இப்போ அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சது. அதுக்கு பிறகு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. அப்போ நீங்கள் ஒருக்கா சொன்னீங்க, உங்கள்கிட்ட நீங்கள் தான் அந்த அறிவியல் சொன்னீங்க, அதாவது வந்து கொஞ்சம் நாள் அப்படி பிரச்சனை இருந்து பிறகு எல்லாமே விலகி சந்தோஷமாக இருக்க வேண்டு. அதை பற்றி ஒரு காச்சாரியாக சொல்லுவீங்க, அம்மாவுடைய அனுபவத்தை. அம்மாவே கூறுவா என்னென்னா, தெய்வத்திடம் வந்த பிறகு நாங்கள் தெய்வமாக அவரை வணங்க தொடங்கிய பிறகு எங்களுக்கு நிறைய சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் வர்றதுக்கு காரணம் என்னென்றால் அந்த தெய்வத்தை நாங்கள் உணர்ற நிலைமை எங்களுக்கு தாயாக தருகிறது. சோதனை வர வர அந்த அம்மாவையே வணங்குவோம். அம்மா எங்களுக்கு சோதனை வருதம்மா, நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லவேணும் என்று நாங்கள் கேட்க கேட்க அவரில் உள்ள பக்தியை நாங்கள் 100-500 வீதம் வெளிப்படுத்த தாயாருக்கு விளங்கும் எங்களுடைய உண்மையான பக்தியை. அப்போ சோதனை தந்தாலும் தன்னைத்தானே நாடி வருகின்றான் என்று சொல்லி அந்த சோதனையில இருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்ந்து, அதுதான் தெய்வ செயல் என்பதற்கு காரணமே இந்த அம்மா தான். அந்த சோதனைகள் வரையக்குள்ள யோசிப்போம் சில பேர் என்ன அம்மாட்டை ஆலயத்துக்கு போய் வந்து ஒரு கொஞ்ச நாளே எங்கட விட்ட இவ்வளவு பிரச்சனை என்று. அந்த நேரத்தில் சில பேர் முடிவெடுப்புன்னு சரி நாங்கள் இனி அங்கே போகக்கூடாதுன்னு போகாம விட்டுனோம் என்று சொன்னால் அதை விட பிரச்சனை வர பிரச்சனை உள்ள நேரம் தான் தெய்வத்தை நாடி நாங்கள் ஓட வேண்டும். அதே நேரம் சந்தோஷமாக இருக்கேக்கே இன்னொன்று தெய்வத்தை மறந்து விடுவார்கள்.
இன்னொரு உதாரணம் என்னென்னா, அம்மாவினால் பலன் பெற்றவர்கள் சில காலங்களில் தெய்வத்தை மறந்து ஆலயத்துக்கு வராமல் இருப்பார்கள். நான் ஒன்று கூற விரும்புகின்றேன், தெய்வத்தினால் எங்களுக்கு கிடைத்த அந்த பொக்கிசமான வரம் நிலைத்து நீக்க வேண்டும் என்று சொன்னால், அம்பாளுக்கு நாங்கள் எப்பவும் தொண்டராக இருந்தோ பணியாற்றியோ அவருக்கு அந்த நன்றி கடனை வாழ்நாள் முழுக்க நாங்கள் செலுத்த வேண்டும். அந்த நன்றியை நாங்கள் மறக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் ஒவ்வொரு மக்களுக்காகவும் தியானம் இருப்பார், மௌன விரதம் கூட இருந்திருக்கிறார். சில பக்தர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்று மௌன விரதம் கூட இருந்திருக்கிறார் அந்த தாயார். அப்படி இருக்கேக்குல நாங்கள் எங்களோட பிரச்சனையை அவரிடம் கொடுத்து விட்டு நாங்கள் எங்களோட வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் எங்களுக்காக கஷ்டப்படுகிறார், எங்களுக்கு அந்த பிரச்சனையில் நீங்கி நாங்கள் நல்லா இருக்கின்றோம். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த தாய்க்கு கடைசி வரை நாங்கள் மறக்கக்கூடாது, நன்றி கடனாக வாழ வேண்டும். நிச்சயமாக நன்றி கல்பனாக்கா, உண்மையாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொன்னீங்க, பலருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம்.